ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பொன்னி சீரியலோட இன்னைக்கான அப்டேட் என்னன்னு பார்க்கலாம். நான் நினைச்ச மாதிரியே பொன்னிய கழுத்தை பிடிச்ச வெளியில தள்ளிடுவா அப்படின்னு பிரீத்தி சக்திய பத்தி நினைக்கிறாங்க. முதல்ல இந்த பொன்னிய எல்லார் முன்னாடியுமே நல்லவ மாதிரி நடிக்கிற முகத்திரைய முதல்ல கிழிச்சு போட்டு காட்டணும். அது மட்டும் இல்லாம இந்த பொன்னியால என்னோட லைஃப்லயும் சக்தியோட லைஃப்லயும் என்ன என்ன நடந்ததுங்கிறத புரிய வைக்கணும். அவங்க அப்பா கிட்ட ரொம்ப தீவிரமா பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்போ நம்ம எல்லாருமே நினைச்ச மாதிரியும் கொஞ்சம் கூட பிரீத்தி எதிர்பார்க்காத மாதிரியும் பிரீத்திக்கு ஆறுதல் சொல்லலாம் அப்படின்னு வந்த சக்தி பிரீத்தி பயங்கர வில்லத்தனத்தோட அவங்க அப்பா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கதை பார்த்துட்டு ஷாக் ஆகுறாரு. ரொம்பவே கோபமும் படுறாங்க. ரொம்ப கோபத்தோட பிரீத்திக்கு முன்னாடி வந்து நிக்கிறாரு சக்தி. இந்த ஷாக்கால பேசிக்கிட்டு இருக்க அந்த போனை அப்படியே கீழே போட்டுக்கிட்டு சக்தியவே பார்த்துக்கிட்டு இருக்காங்க பிரீத்தி. சக்தியும் ரொம்பவே ஆத்திரத்தோட, நான் உன்னை எவ்வளவு நம்பினேன், நான் மட்டும் இல்ல இந்த வீட்டுல இருக்கிறவங்க எங்க அம்மா உன்னை எவ்வளவு நம்பினாங்க, ஆனா நீ என்னடானா இவ்வளவு கீழ்த்தரமான வேலையை பார்த்திருக்க. பொன்னிய இந்த வீட்டை விட்டு வெளியில அனுப்பணும் அப்படிங்கறதுக்காக பொன்னியோட போன்ல இருந்து நீ தான் வீடியோவை எடுத்திருக்க, இதுதான உண்மை? இப்ப கூட அந்த பிளான் உனக்கு நடக்கல அப்படிங்கறதுக்காகத்தானே நானே என்னோட பொண்ணிய கழுத்தை பிடிச்ச வெளியில தள்ளுவேன்னு உங்க அப்பா கிட்ட பேசிக்கிட்டு இருக்கியே, உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட மனசாட்சிங்கிறதே கிடையாதா? பொண்ணிய பத்தி உனக்கு எல்லாமே தெரிஞ்சுமே உன்னையால எப்படி அவளுக்கு இவ்வளவு பெரிய துரோகத்தை பண்ண முடிஞ்சது? அது மட்டும் இல்லாம பொண்ணி இப்ப கூட நீ வருத்தப்படுவ அப்படிங்கறதுக்காக என்கிட்ட எவ்வளவு வருத்தமா பேசிக்கிட்டு இருந்தா தெரியுமா? அதனாலதான் அவ சொன்னா அப்படிங்கறதுக்காக உனக்கு ஆறுதல் சொல்லணும் அப்படின்னு வந்து நான் இப்போ முட்டாள் மாதிரி நிக்கிறேன். நான் இப்ப இங்க வந்ததும் நல்லதா போச்சு. இங்க வந்ததாலதான உன்னோட உண்மையான முகம் என்னன்னு என்னையால தெரிஞ்சுக்க முடிஞ்சது. இந்த மாதிரி ஒரு கேவலமான விஷயத்த நீ பண்ணுவேன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. இதுக்கு முன்னாடி எனக்கு நீ துரோகம் பண்ணப்ப கூட உன்னைய இந்த அளவுக்கு வெறுக்கணும்னு எனக்கு தோணல. ஆனா இப்போ பொன்னியோட விஷயத்துல நீ இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்க, அதை யோசிக்கும் போது உன்னோட முகத்தை கூட எனக்கு பார்க்க பிடிக்கல. கோபத்துல பிரீத்தியோட முகத்தை கூட பார்க்காம சக்தி அப்படியே தலைய திருப்பிக்கிறாரு. இதை பார்த்து போஸ்டான பிரீத்தியோ, போதும் நிறுத்து சக்தி, பொன்னிய பத்தி எந்த உண்மையுமே தெரியாததாலதான் நீ என்ன பத்தி இந்த மாதிரி நினைக்கிற. அந்த பொண்ணி எப்படிப்பட்டவ, நமக்கு எப்படிலாம் துரோகம் பண்ணிருக்கான்னு தெரிஞ்சா நீ இந்த மாதிரி பேச மாட்டே. எனக்கு அவளை பத்தி உண்மையான முகம் தெரிஞ்சதுனாலதான் அவளை பழி வாங்கணும்னு இந்த வீட்டுக்கு வந்திருக்கேன். அவளை உன் கூட என்னையால சேர்த்து வச்சு பார்க்கவே பிடிக்கல. ஏன்னா நான் இருக்க வேண்டிய இடத்துலதான் இப்போ அவ இருக்க. அதுவும் இல்லாம இது எல்லாமே அவளோட பிளான்ங்கிறத நான் எப்படிதான் உனக்கு சொல்லி புரிய வைக்கிறது? அது மட்டும் இல்லாம நீ சொன்ன மாதிரி ஜெயா ஆண்டியும் சந்திரசேகர் அங்குளும் பேசுறப்போ வீடியோவா எடுத்து சோசியல் மீடியால போட்டது நான் தான். இது எல்லாத்தையுமே பொண்ணிய இந்த வீட்டை விட்டு வெளியில அனுப்பணுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் செஞ்சேன். ஆண்டிக்கும் அங்கிளுக்கும் இவ்வளவு பெரிய பிரச்சனை வரும்னு நான் கொஞ்சம் கூட யோசிச்சு பார்க்கல. பொண்ணி இந்த வீட்டை விட்டு போனதுக்கு அப்புறமா ஒரு பிரச்சனை தீர்ந்ததுன்னு நானும் அமைதியா தான் இருந்தேன். அது மட்டும் இல்லாம ஜெய ஆண்டியோட பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு நானும் எவ்வளவோ ட்ரை பண்ணேன். இதை கேட்டுட்டு சக்தியுமே அது எப்படி பிரச்சனையை உருவாக்குனதே நீ தான், அப்புறமா அதை தீர்த்து வைக்கிறதுக்காக நான் ட்ரை பண்ணேன்னு சொல்ற, இதை நான் நம்பணுமா? அது மட்டும் இல்லாம பொண்ணிய வீட்டை விட்டு வெளியில அனுப்புறதுக்கு நீ என்னத்த காரணமா சொல்ற? பொண்ணு என்ன கல்யாணம் பண்ணிருக்க, அதைத்தானே நீ உன்னோட துரோகம்னு இப்ப சொல்ல வர? அதுபடி கொஞ்சம் கூட யோசிக்காம உன்னையால இவ்வளவு பெரிய பொய்ய சொல்ல முடியுது. அது மட்டும் இல்லாம இப்ப நீ என்னை ஏமாத்த பாக்குற அப்படின்னு என்னையால நல்லாவே புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா என்னோட பொண்ணி அப்படிப்பட்டவளே கிடையாது. சொல்ல போனா நீ வேணா அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நீ ஏற்கனவே எனக்கு துரோகம் பண்ணிட்டு போனவ தானே, அதுவும் பணத்துக்காக. கல்யாணம் அன்னைக்கு நீ துரோகம் பண்ணிட்டு போறப்போ எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். அதை நினைச்சு நான் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன்னு தெரியுமா? அது உனக்கு புரியல. இப்ப கூட நீ பொன்னி மேலதான் தப்ப சொல்லிக்கிட்டு இருக்க. நீ என்ன சொன்ன, நான் பொண்ணிய கழுத்தை பிடிச்ச வெளியில தள்ளுவேனா? முதல்ல தள்ள வேண்டியது ஒன்னதான் அப்படின்னு சொல்லிட்டு பிரீத்தியோட கைய பிடிச்சு தர தரன்னு இழுத்துட்டு போறாரு. அப்போ பிரீத்தியும் என்ன விடுசக்தி விடுசக்தின்னு கத்துறாங்க. பிரீத்தி கிட்ட சக்தி இந்த மாதிரி நடக்கிறத வீட்டுல இருக்கிறவங்க எல்லாருமே பார்த்துட்டு செம ஷக்காகுறாங்க. இந்த பிரீத்தி நான் வீடியோ ரிலீஸ் ஆகுறதுக்கே காரணம் அப்படிங்கிற உண்மைய போட்டு உடைக்கிறாரு. இது எல்லாத்துக்குமே அவ பண்ணதுக்கான காரணம் பொண்ணிய வீட்டை விட்டு வெளியில அனுப்பணும் அப்படிங்கறதுதான். இதை கேட்டுட்டு செமையா ஷக்கான ஜெயாவும் சக்தி நீ என்ன சொல்ல வர, இத்தனை நாளா நடந்த பிரச்சனைக்கு காரணம் பிரீத்தியா?
பிரீத்தி எதுக்காக இது பண்ணணும், பிரீத்திக்கும் பொன்னிக்கும் அப்படி என்னதான் பிரச்சனை, எதுக்காக பொன்னி அவ வீட்டை விட்டு வெளியில அனுப்பணும் அப்படிங்கிற கேவலமான வேலையை பார்த்திருப்பான்னு நீ சொல்ற. ஏன்னா இந்த பிரீத்தி பொன்னியோட இடத்துக்கு வரணும்னு ஆசைப்படுறா, அவ என் கூட சேர்ந்து இந்த குடும்பத்தோட வாழணும்னு ஆசைப்படுறா. இத கேட்டுட்டு ஜெயாவும் சரி வீட்டுல இருக்கிறவங்களும் சரி சாம ஷக்கோட பாக்குறாங்க. பிரீத்தியும் மறைச்சுக்கிட்டே பொன்னிய பாக்குறாங்க. பொன்னி சீரியலை பத்தி உங்களோட கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.